அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நேயர்களே, நாம் தினமும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? புகழ் என்ற அதிகாரத்திலிருந்து 836வது குறள். சரி, ஒரு அவை இருக்கிறது, அங்கே கற்றோர்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறார்கள். அந்த அவைக்கு ஒருவன் வருகிறான். அந்த கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடுவார், மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும் என்று சொல்லுவார். ஒரு பெரிய சபையிலே ஒருவன் வருகிறான்றால் அவனுக்கு பலர் மாலை அணிவிக்கின்றார்கள் என்றார். அது என்ன பொருள்? அவன் எல்லோராலும் புகழப்படுகின்றவன் என்று பொருள். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். பெரிய சபையிலே ஒருவன் வருகிறான் என்றால் அவனுக்கு பலரும் மகிழ்ந்து மாலை அணிவிக்க வேண்டும். இவன் மிகச்சிறந்த வல்லவன், சொல்லாற்றல் மிக்கவன், அறிஞன் என்று எல்லோரும் புகழ வேண்டும் என்று சொல்வார். அப்போது மனிதனாக பிறந்த ஒருவன் எதை பெற வேண்டும்? புகழை பெற வேண்டும். பலர் முன்னால் ஒருவன் வருகிறான், அவனை பார்த்து ஆஹா இவர் எவ்வளவு மேதை தெரியுமா, இவரது திருக்குறளிலே எந்த குறளை கேட்டாலும் சொல்லுவார், கடைசி சீரை சொன்னால் முதல் குறளை சொல்லுவார், ஒரு அதிகாரத்தினுடைய எண்ணை சொன்னால் அந்த 10 குறளையும் இவர் அப்படியே சொல்லுவார். குறளினுடைய பொருளை எந்த நேரத்தில் கேட்டாலும் விளக்குவார். இவர் கம்பராமாயணத்திலே புலி, இவர் சிலப்பதிகாரத்தை ஆழ்ந்து வாசித்திருக்கிறார், மணிமேகலையை அற்புதமாக படித்திருக்கிறார் என்றெல்லாம் புகழ்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி பலர் முன்னால் தோன்றுகிற பொழுது அவருக்கு என்ன வேண்டும்? புகழ் வர வேண்டும். அப்படி இருந்தால் தான் பலர் முன்னால் நீ போகணும். கற்றறிந்தோர் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திலே, ஒரு அவையிலே, ஒரு சபையிலே நீ போகிறாய் என்றால் பலரும் உன்னை பார்த்து புகழ வேண்டும். அப்படியானால் புகழும்படியான காரியங்களை நீ ஏற்கனவே செய்திருக்க வேண்டும். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்க வேண்டும், நிறைய உரையாற்றியிருக்க வேண்டும், அருமையான சொற்பொழிவுகளை, கருத்துள்ள சொற்பொழிவுகளை இலக்கிய நயத்தோடு நீ பேசியிருக்க வேண்டும், பல நூல்களை நீ கற்றிருக்க வேண்டும், பல நூல்களை நீ இயற்றியிருக்க வேண்டும். இப்படியெல்லாம் புகழை பெற்றிருக்க வேண்டும் பலர் முன்னால் தோன்றுகிற பொழுது. அப்படி புகழ் பெறாத ஆள் நீ பலர் முன்னால் தோன்றக்கூடாது. நீ எங்கேயாவது மூலையில் போய் உட்காந்துக்கணும். ரொம்ப படித்தவங்கிட்ட போய், ரொம்ப அறிவுள்ளவங்கிட்ட போய், ரொம்ப புலமை மிக்கவர்கிட்ட போய் கண்ணாபுனாலாம் பேசக்கூடாது. முட்டாள்தனமாக பேசி நீ வந்து மொக்கப்பட்டம் வாங்கக்கூடாது. அவங்ககிட்டலாம் பேசாமல் இருக்கணும். கற்றறிந்தோர் நிறைந்த அவையிலே அவர்களைப் போல கற்றறிந்த ஒருவர் தான் அவர் முன்னால் தோன்ற வேண்டும். அப்படின்னா என்ன பொருள்? புகழ்பெற்ற ஒரு அவையிலே நீ வருகிறாய் என்று சொன்னால் உன்னை எல்லோரும் வச்சு புகழ வேண்டும். அப்படி புகழும்படியாக அவர்கள் முன்னால் நீ தோன்ற வேண்டும். இல்லையானால் நீ அவ்விடத்தில் செல்லாமல் இருப்பதே சிறந்தது என்றார். தோன்றில் புகழோடு தோன்றுக. பலர் முன்னால் நீ தோன்றுகிற பொழுது அவர்களெல்லாம் உன்னை போற்றி புகழுமாறு நீ இருக்க வேண்டும். அப்படி நீ கல்வியிலே வல்லவனாக இருக்க வேண்டும், கலைகளில் வல்லவனாக இருக்க வேண்டும், பல்வேறு அறிவுகளை பெற்றிருக்கிறவா இருக்க வேண்டும், எந்த வினாக்கள் தொடுத்தாலும் அதற்கு உடனே விடை தருகின்ற அறிவும் ஆற்றலும் பொருந்தியவனாக இருக்க வேண்டும், நல்ல நூல்களை கற்றிருக்க வேண்டும், நல்ல நூல்களை இயற்றியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெரும் புகழை நீ பெற்றவனாக இருந்தால்தான் பலர் முன்னால், கற்றறிந்த பலர் முன்னால் நீ தோன்ற வேண்டும். அப்படி புகழ் பெறாத நீ பெற ஒருவன் அவர்கள் முன்னால் தோன்றக்கூடாது. தோன்றிர் புகழோடு தோன்றுக. அகதியார் தோன்றலில் தோன்றாமே நன்று. அப்படி புகழ் பெறாதவர்கள் பலர் முன்னால் தோன்றாமல் இருத்தல், அங்கே செல்லாமல் இருத்தல் நல்லது அப்படின்னார் வள்ளுவர். அப்படியானால் இந்த குறளிலிருந்து நாம் என்ன பெறுகிறோம்? எல்லாரும் புகழ் பெற வேண்டும். எல்லா மனிதர்களும் சிறந்தவர்கள் இருந்தால் சமுதாயம் எப்படி இருக்கும்? அடாடா, அதான் வள்ளுவர் சொல்கிறார். புகழ்னா எப்படிங்க? ஒருவருக்கு இல்லாதவர்களுக்கெல்லாம் பொருளை கொடுப்பதனால் புகழ் வரும். அறிவு இல்லாதவர்களுக்கெல்லாம் அறிவு சொல்லி தருவதனால் புகழ் வரும். கல்வி இல்லாதவர்களுக்கெல்லாம் கல்வியை கற்பிப்பதனால் புகழ் வரும்.
அருமையான நூல்களை தமிழுக்கு எழுதி எழுதி குவிக்கின்றவர்களால் புகழ் வரும். அப்படிப்பட்ட புகழ் வருகின்றவர்கள்தான் பலர் முன்னால் சென்று நிற்க வேண்டும், தோன்ற வேண்டும். இல்லை என்றால் அவ்விடத்திற்கு செல்லாமல் இருப்பதே, அதாவது தோன்றாமல் இருப்பதே நல்லது. இப்போ மீண்டும் குரலை பார்ப்போமா? தோன்றீர் புகழோடு தோன்றுக, அகுதியிலார் தோன்றலீர் தோன்றாமென்று. இதற்கு வேறு மாதிரிலாம் பொருள் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ பிறப்பதாக இருந்தால் புகழோடு பிறக்க முடியும். எப்படி பிறக்கும்போது புகழோடு பிறக்க முடியும்? அப்படி அல்ல. பலர் முன்னால் கற்றறிந்தவர்கள் பலர் முன்னால் நீ தோன்றுகிற பொழுது நீ புகழ்மிக்கவனாக இருக்க வேண்டும், அவர்களெல்லாம் பாராட்டும்படியாக இருக்க வேண்டும். அதுதான் சரியான பொருள். இது நம்முடைய கப்பலோட்டிய தமிழன் வஉசி அவர்கள் கொடுக்கக்கூடிய உரை. இந்த குரலுக்கு அவருடைய உரை இது. அவர் தான் இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கற்றறிந்த பலர் முன்னால் நீ தோன்றுகிற பொழுது நீ புகழ்மிக்கவனாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவ்விடத்தில் தோன்றாமல் இருப்பதே சிறந்தது என்று சொல்கிறார். தோன்றி புகழோடு தோன்றுக, அகதியிலார் தோன்றலீர் தோன்றாமீர் என்று. என் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.